கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பெரிய புராணம் என்னும் பெருங்கடலின் முன்னே, பக்தி கடலின் முன்னே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் இந்த கடலை கண்டு மிரண்டு விடாமல் அதிலே அழகாக பயணித்து சிவனருளை பெறும் வண்ணம் நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்களும், கலைமாமணி டாக்டர் சுந்தர ஐயா அவர்களும் நமக்கு பக்க துணையாக இருக்கிறார்கள். நானும் உங்களோடு இந்த படகில் ஏறி அமர்ந்து இந்த பயணத்தை துவங்க இருக்கிறேன். இன்றைக்கு கண்ணப்ப நாயனாருடைய அவரை பற்றிய இரண்டு பாடல்கள் பெரிய புராணத்திலிருந்து. என் அப்பன் ஈசனை எவ்வுயிர்க்கும் நேசனை கண்ணப்பன் போல் உருகி காதலித்தார்தான் உண்டோ, பொன்னம்பல் அத்தவனை திண்ணன் போல் பூசித்தார் என்றைக்கும் எங்கும் இலை. அது ஒரு வெண்பாய நல்லா இருக்கு. கண்ணப்பருக்குள்ள பெருமையெல்லாம் அடியார்களுக்குள்ளே அவர் தான் தலை சிறந்தவர். ஏன்னா கண்ணப்பன் முப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வாஞ்சர் உனை சுண்ணப்பன் நிற்கே சென்று உதாய் கொத்தும்பி. ஆதிசங்கர சொல்கிறார், ஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே மார்காவர்த்தித்த பாதுகா பசுபதே அங்கசிய கூர்ச்சாயத்தேன்னு ஒரு அருமையான ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஒரு வனச்சரன் பக்த சிரேஷ்டனாகிறான். ஒரு வேடன், சாதாரண வேடன் சதாசிவனுடைய அடியாராகிறான். அடியாரில் தலை சிறந்தவன், பக்த சிரேஷ்டனாகிறான் அப்படின்னு சங்கரர் பாராட்டுகின்றார். அடியார்களெல்லாம் ஒக்க பாராட்டுகிறார். நாளாரில் கண் இழந்து அப்பவல்லே நல்லன் நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ திருக்காலத்து அப்பருக்கே முற்றத் துறந்த முனிவர் பட்டினத்தார் அவர் பாடுகிறார். அதனால் கண்ணப்பருக்கு நிகரான அடியார்களே எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் சும்மா ரேகை புரட்டி அவருக்கு ஒன்றும் தெரியாது. முரட்டு தொழில் கொல்லு குத்து வெட்டு அதுதான் தெரியும். அப்படிப்பட்டவர் ஆறு நாளில் சிவபெருமானுடைய அருளை பெற்று பக்த சிரேஷ்டராகிறார் என்று சொல்வது பெரிய புராணம். இதை விட சுருக்கமாக அப்படியே நெஞ்ச உருக வைக்கும் வகையில் யாரும் சொல்ல முடியாது ஐயா. வணக்கம் உங்களுக்கு. ஏனமோடு மானினங்கள் எங்கு திங்கலை குலம் காணமேதி யானை வெம் புலிக்கணங்கள் கான்மறை ஆனமா அநேகமா வெருண்டெழுந்து பாயுமுன் சேனை வேடர் மேலடர்ந்து சீரி அம்பில் நூறினார். வேட்டையாடுதலை பற்றி கண்ணப்பர் 16 வயசில் வேட்டையாடுகிறார். ஆமாம், அவங்க அப்பாவுக்கு வயசாகிடுது. இவர் வேட்டைக்கு போகிறார். இவருக்கு திண்ணன்னு தான் பேர். திண்ணன் அது தூக்குறாங்க குழந்தையில் திண்ணன் இருந்தது, அதனால திண்ணன்னு பேர் வச்சார். அவ்வளோதான். வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போன இடத்துல பல வகையான மிருகங்களை அது பண்ணுறாங்க. அந்த வேட்டை என்பதே அனாவசியமாக பெருகி வருகிற விலங்கினங்களை அந்த தொகையை கட்டுக்குள்ளே வைப்பதற்காக. இவங்க காட்டு வேடர்கள், ஒன்றுமே தெரியும், படிப்பறிவு கிடையாது, நாகரிகம் கிடையாது. அப்படிப்பட்டவர்களே வந்து அவர்கள் இடத்துல ஒரு பக்தன் எப்படி உருவானான் நாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோமே, படிப்பறிவில்லையே, கொலை தொழில இருக்கிறோமே,
நாம் எப்படி கடவுளுடைய அருளை பெறலாம்? கண்ணப்பரத்தான் ஃபாலோ பண்ணணும். இப்படி ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவனுக்கும் உதாரணமாக முன்னுதாரணமாக ஒருத்தரை எடுத்து காட்டுவது பெரிய புராணத்தினுடைய அடிப்படை காப்பிய உத்தி. அருமையான அருமையான ஒரு தகவல். இந்த வேட்டையாடும் பாட்டை நம்முடைய விக்னேஷ் ஈஸ்வர் அவர்கள் பெஹாக் ராகத்தில் பாடியிருக்கிறார். கேட்போமா? ஏனமோடு மானினங்கள் என் குதின் கலை குலம் ஏனமோடு மானினங்கள் என் குதின் கலை குலம் ஏனமோடு மானினங்கள் ஐயா, இன்னும் கொஞ்சம் வேட்டை தொடர்வோமா? தாள் அருவன இடை துணிவன தலை தலை துமிவன கலைமா வாளிகளோடு குடல் சொறி தர மறிவன சில மறைமா நீளுடல் விடு சரமுரு விட நிமிர்வன மிடை கடமா மீளி கொள்கனை படுமுடல் எழ விழுவன பல உழையே. ரணகலரியர், தாள் அருவன இடை துணிவன கலைமான்கள் கால் அறுபடுறது வேட்டையாடுறான். அப்போ இடுப்பில் அறுபடுறது அதானே ஐயா? ஆமாம். தலை துமிவன, இந்த துமி துமிதல்னா முறிதல்னா முறை அப்படியே விழுது. ஆ, அப்படியே. ஆமாம். எக்பார் டவுட் கூட. வாளிகளோடு குடல் சொறி, வாளிகள்னா அம்பு,
குடலுக்குள்ளே புகுந்து அப்படியே இந்த ரத்தம் குப்பு குப்புன்னு வருது, மிருகங்களில் குடலில் இருந்து ரத்தம் வருது. மறைவன சில மறைமா, சரி காட்டு பசுக்களா மறைமாவா? மறைமான்னு சொன்னா அது ஒரு வகையான மானியனம். மானியனம் தான் எல்லாமே மானியனமா இருக்கு. நீளுடல் விடு சரமுரு விட நிமிர்வனம் இடை கடமா. கடமா என்பதும் கடப்பமான்னா ஒன்று சொல்வார்கள், அது ஒரு மானியம் முரட்டுமானா இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். ஜூல் எல்லாம் இருக்கு. மீளி கொள்கனை படும் உடலழ விழுவன பல உழை எல்லாம் அப்படி அம்புகள் வச்சு தைக்க அப்படி துள்ளி விழுதான். அதாவது விழுவன பல உழையேங்கிற ஈட்டு எரியற பொழுது குத்தி குடல் வெளியில் வருது. ஒன்று கத்தியினால் வெட்டுற பொழுது கழுத்து அறிவட்டு, இப்படி எல்லாம் பல வர்ணம். இல்லை மான்கள் தான் நீங்கள் சொன்னபடி பெரும்பாலும் எல்லாரும் மான்வகை வேட்டையாடு. அதனால எத்தனை மான் வகை இருக்கு அப்படிங்கிறத காட்டுறார். அந்த காலத்தில் அவ்வளோ இருந்தது, இப்போ இருக்காது. இந்த பாடலும் இந்த கடூரமான கொடுமையான வேட்டை பாடலும் பேகாக் கிராகத்தில் அமைந்திருக்கிறது. நீங்கள் பேகாகத்தை பற்றி சொல்ல விரும்புகிறீங்களா? பேகாக் நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் சொல்ல பமக மக ரெண்டு மத்தியமும் உள்ள. இதுக்கு முதல்ல சாரங்கான்னு ஒரு ராகம் சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அதுலேயும் ரெண்டு மத்தியம், பிரதி மத்தியம் சுத்த மத்தியம். சமக பமக மக கம ப சாணி ர பம பத மக ரே சனி சரி நேதா, ரெண்டு நிஷாதம். சனி சரி நேதா பமா பதமாக ரெண்டு மதியமும் சேர்ந்து வரும். அண்ட் ஒன் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சிமெட்ரி ஆஃப் தி அதர். குரு மௌலி மணி அதுவா? ஆமா. ஸ்மரதி நுமாம் சதயம் யதுபதி கந்தனது பாதாரவிந்தமே சதமென்று கருதி வருவோர் கதி பேருவார் ஊருதியாய் கதனது பாதார விந்தமே. ஒரு சின்ன குறிப்பு, பாரதியாருக்கு பிடிச்ச ராகங்களில் இந்த பேகாகும் ஒன்று. அது அவர் காலகட்டத்தில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பேகாக் நிறைய பாடிட்டாங்க. அது மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதிகள் நிறைய பாடி வச்சிருக்கிறார். ஐயா, இந்த ஒரு வன்மை அமர்க்களம் ஒரு வேட்டை, இந்த பாட்டை மென்மையே வடிவான நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா? தாளருவன இடை துணிவன தலை துணிவன கலைமான், தாளருவன இடை துணிவன தலை துணிவன கலைமான், வாளிகளோடு குடல் சொறி தர மறிவன சிலை மறைமா, தாளருவன இடை துணிவன தலை துணிவன கலைமான், வாளிகளோடு குடல் சொறி தர மறிவன சிலை மறைமா, நீ உடல் இடு சரமுருவிட நிமிர்வனம் இடை கடமா, நீ உடல் வீடு சரமுருவிட நிமிர்வனம் இடை கடமா, நீ உடல் ஒரு சரமுருவி நிமிர்வனம் இடை கடமா, மீளி கொள்கனை படும் உடல் எழு விழுவன பல உழையே, மீளி கொள்கனை படும் உடல் எழு விழுவன பல உழையே. ஐயா, முதல்ல உங்களை கையெடுத்து கும்பிடணும். என்னது எப்படி இப்படி ஒரு கடுமையான ஒரு பாட்டுக்கு இப்படி ஒரு மெட்டை அமைச்சு கொடுத்தீங்களோ நீங்கள்? அதாவது தமிழில் நம்ம பேச்சுவாக்கில் அமர்க்களமாக இருக்குன்றோம், அமர்க்களம்னா என்னன்றது ஐயாவுக்கு தெரியும். இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டியூனும் அமைஞ்சு, ஆமாம் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டியூனை அமைச்சு கொடுத்துருக்கீங்க நீங்கள். அதாவது நம்ம தாய்மார்கள் என்பவோ சொல்லுவாங்க, அந்த அஞ்சரப்பட்டி, ஆ அஞ்சரப்பட்டி, அதுவும் சரியாக இருந்தால் அறியாத விழுங்கு அரிசி அமைப்பாங்க, அது மாதிரி என்னமோ அது சேக்கிழார் பாட்டில் அப்படி இருக்குது. நம்ம பாடி பார்த்தா நம்முடைய செல்ல குழந்தை இவ்வளோ சீற்றத்தோடு பாடுன்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ரொம்ப அருமை ஐயா. தடுத்தாட்கொண்ட புராணம், அதிலிருந்து ஒரு பாட்டு கொஞ்சம் அப்படி பார்த்துருவோமா. தேரும் கொடியும் இடையும் மருகில் திருவாரூரில் நீரே அல்லால் ஆரன் துயரம் அறிவார். திருவாரூரில் நீரே அல்லால் ஆர் என் துயரம் அறிவார் அடிகேள். அடியேன் அயரும் படியோ இதுதான் நீரும் பிறையும் பொறிவாள் அறவின் நிறையின் நிறைவெண்டலையின் புடையே ஊருஞ்சடையீர் விடமேல் வருவீர் உமதன் பிலர் போல் யானோ உருவேன். ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஐயா, பாட்டை கேட்போம். இது இந்த சந்தத்தை பார்த்தீங்கன்னாலே இந்த விரக வேதனையே காட்டுறது மாதிரி தான் அமையும். கம்பரும் இதே மாதிரி தான் பாடியிருக்கார். ஞானசம்பந்தரும் பாடியிருக்கார். எங்கே தெரியுமா? சடையாயனமால் சரண்யனமான் விடையாயனமால் வெறுவா விழுமான் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தொகுமோ இவள் உண்மெலிவே. எல்லாம் இதே சந்தத்தில் பாடியிருக்கிறார். இந்த மெலிவு பிரிவில் அனுபவிக்கிற அந்த வேதனை அதெல்லாம் உணர்த்துவதற்கு இந்த சந்தம் ரொம்ப பொருத்தமாக அவர்களுக்கு பாடுவார். உங்ககிட்ட அன்பு இல்லாத மாதிரி நானா இந்த துன்பத்தை அனுபவிக்க? நான் அனுபவிக்கலாமா? ஏன்னா அனுபவிக்கலாம். உன்னுடைய நிழல் நான், உன்னுடைய பிரதிபிம்பம் நான். சுந்தரர், சுந்தரர் அந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா கண்ணாடியில் சிவபெருமான் பார்த்தார், அந்த நிழல் தானே சுந்தரராக உருவெடுத்து வந்தது. அதனால் உம்ம நிழல் நான். விடைமேல் வருவீர் அனுகிரக மூர்த்தியாக வருகிற பொழுது விடையில் வருவார் ரிஷபாரூடராக. உமக்கு இது தகுமா? உங்ககிட்ட அன்பு இல்லாத மாதிரி நானா இந்த துன்பத்தை அடையிறேன்? அது அது ஓம் ஃப்ரெண்டு என் நான் தம்பிரான் தோழன். அருமையான இந்த பாடலை வந்து அப்படி யாரு யாரை பற்றி? சுந்தரர் சிவனிட்ட. சுந்தரர் சிவபெருமானிடத்தில் முறையிடுகிறார். ஏன் பறவையாரை பிரிஞ்சிருக்கார்? பிரிஞ்சிருக்க பறவையாருக அவர் நினைவாகவே இருக்கிறார். ஆனால் எழுதியது சேகிழார். ஆமாம் ஆமாம், கதையை சொல்கிறவர் கதையை சொல்கிறவர் சேகிழார். நரேட்டிவ், நரேஷன், நரேட்டர், 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 நரேட்டர் சேகிழார். இந்த இது ரஞ்சினி ராகத்தில் அமைஞ்சிருக்க ஐயா. இதை வந்து நம்முடைய இப்போ வந்து சீற்றத்தோடு பாடிய நம்முடைய கீர்த்தனா தான் இந்த பாட்டை வந்து ஒரு தென்றல் காற்று போல் பாடியிருப்பார்கள். அதை நம்ம கேட்போம். உழைவோட பொறிவாளரவின் நிறையும்
ரஞ்சனி ராகம் சரிக மத மக சரிக சனித த சரிக க சரிக மத தமக மத ச த சரிக சனித தம மக க சரிக ச சரிக மத ச சனித மக சரிக ச சனித நிறைய பாட்டு இருக்கு. ரஞ்சனி மிருது பங்கஜலோச்சனி இந்த ராக மாளிகையில் முதல் பாட்டே இந்த ராகத்தில் தான் வாத்தியார் துன்மார்க சரா. ஆமாம், ஏன் வாத்தியார் தஞ்சாவூர் சங்கரையர் கம்போஸ் பண்ணது. துன்மார்க சரா இதெல்லாம் கம்போஸ் பண்ணது. கீர்த்தனாவும் அது இரவில் பாடுவதற்கு ரொம்ப சுகமாக இருக்கும். ஆஹா, இல்லை இது எப்போ பாடினாலும் அது இரவாகி எழுகிறது அந்த பொழுது. இந்த அது ரசிக்கிறவன் அந்த நேரத்தில் தன்னை அந்த இடத்துக்கு போயிடுறான். ஆமாம், எந்த நேரத்தில் பாடினாலும் ரஞ்சனி அந்த நேரத்தை நில ஒளிரும் இரவு மயமாகம் கொடுக்கக்கூடிய ராகம், ரஞ்சகம் கொடுக்கக்கூடிய ராகம். கீர்த்தனாவும் டாக்டரும் சேர்ந்து வழங்கிய இந்த ரஞ்சனியில் பஞ்சாகி போன நெஞ்சோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Oh, my God.